ஒரு கேபிட்டலை வந்து மல்டிபிள்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் வருவாங்க. ஸோ ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் வரும்போது அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாக் செலெக்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஃபண்டமெண்டல்ஸ் அகெயின் பேஸ்ட் ஆகி போகும். ஹெச்டிஎஃப்சி ஏன் பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்றால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெண்டும் மெர்ஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோட வேல்யூவேஷன் வந்து இன்வெஸ்டருக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அவனோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு பயம் இருந்ததால் அது அவ்வளோ மூவ் ஆகல. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் கம்மியாகுது. ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அந்த கம்பெனிக்கு பேடாக இல்லை நல்லதா அப்படின்றது நம்ம விஷுவலுக்கு பேட் மாதிரி இருக்கும், ஆனால் இன்வெஸ்டரோட விஷுவலுக்கு அது நல்லதாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கவங்க எக்ஸிட் பண்ணுறாங்களா இல்லை ஆட் பண்ணுறாங்களான்னு நம்ம பார்த்தோம்னா இன்வெஸ்டர் ஸ்ட்ரக்சரில் போய் பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்காட்டிகம் டிக்கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். பங்கு சந்தை வரும் வாரங்களில் எப்படி இருக்கும், நம்ம கையில் வச்சுருக்க ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் என்ன மாதிரியான விலையேற்றங்களோடு இருக்கும், ஒரு ஃபினான்சியல் அட்வைஸரோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம ஒரு ஸ்டாக்ஸை எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூட்டர் மிஸ்டர் கண்ணன் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் சார். லாஸ்ட் வீடியோஸில் நம்ம சாஃப்ட்வேர் பற்றி பேசியிருந்தோம். ஸோ இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி மார்க்கெட் எப்படி அடுத்த வாரம் எப்படி ஓப்பன் ஆகும், அந்த வாரம் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்வைட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நிஃப்டி வந்து 25,235 க்ளோஸ் ஆகிருக்கு, மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. மண்டே ஓப்பனிங் எல்லாத்துக்குமே ஒரு ஷாக் எப்போவுமே இருக்கும். மண்டே காலையில் எந்திரிக்கிறப்பே மார்க்கெட் எப்படா ஓப்பன் ஆக போகுது அப்படின்ட்டு, ஒரு நெகட்டிவில் ஸ்டார்ட் ஆகுமா இல்லை ஒரு பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகுமா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். ரெண்டாவது என்ன ஃபிகரில் எக்ஸாக்டாக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் எல்லாத்துக்கும். மண்டே மார்னிங் மார்க்கெட் எப்படி ஸ்டார்ட் ஆகும், நிஃப்டியோட நிலைமை என்னவாக இருக்கும்? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மண்டேயோட, அதாவது நீங்கள் ஃப்ரைடேயோட க்ளோஸ் நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. ஸோ நான் வந்து ரெண்டு வியூவாக கொடுக்குறேன், மண்டே எப்படி இருக்கும் அண்ட் இந்த வீக் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. மண்டே ப்ராபபிலிட்டி டு கேப் அப் ஓப்பனிங் சான்சஸ் நிறைய இருக்குது, ஏன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மண்டே லெவல்ஸ் பொறுத்தளவு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்சஸ் வந்து 25,350, 25,500. சப்போர்ட்ஸ் வந்து 25,000 அண்ட் 24,800. லக்ஷ்மன் ரேகான்ற ஒரு சென்ட்ரல் லைன், அந்த லைனுக்கு கீழே மார்க்கெட் முடிஞ்சால் கொஞ்சம் ஸ்லக்கிஸ்னஸ் இருக்கும் டெஃபினட்டாக. ஏன்னா ஆல்வேஸ் நான் சொல்லியிருக்கேன், மார்க்கெட் இஸ் சுப்ரீம். நம்ம எப்போவுமே நம்மளோட டேட்டா வச்சு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் கொண்டு போகக்கூடாதுன்றதுக்காக தான் ஃப்ரைடே டேட்டா வந்து. ரெண்டாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து அன்வைண்டிங் ஜாஸ்தி இருக்குது. அன்வைண்டிங் ஜாஸ்தி இருக்குன்னா இன்னும் வந்து காலில் இருக்கவங்க ஜாஸ்தி இருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து கேப் அப்புக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. இந்த கேப் அப்ஸ் நம்ம நினச்ச மாதிரி 25,350 டு 25,500 போனோம்னா 25,200 பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகக்கூடாது. அது ஃபஸ்ட் பாயிண்ட் மண்டேக்கு. அண்டு வீக்லி லெவல்ஸையும் நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். வீக்லி லெவல்ஸை பொறுத்தளவு ரெசிஸ்டன்சஸ் வந்து 25,350, 25,500, 25,650. சப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் சைட் 24,980, 24,830, 24,700. ஸோ இது வீக்லி சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்சஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒன் வீக்குக்கு வைக்க போகிறோன்னா 25,200 லக்ஷ்மன் ரேக்க ஃபார் டோட்டல் வீக். அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்றது நம்ம டிசைட் பண்ணிக்கணும். மார்க்கெட் சான்சஸ் டு கேப் அப் ஓப்பனிங் மண்டே. பேங்க் நிஃப்டி 51,351 க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் சார், மண்டே அண்ட் வீக்லி? பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது பிசிஆர்ன்றது ஒன்று இருக்கும், புட் கால் ரேஷியோ. அது வந்து பார்த்தீங்கன்னா 1.00 இன்னும் வரல. ஸோ அதனால தான் வந்து பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. லாஸ்ட் வீக் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து உங்களுக்கு பக்காவாக இருந்தது, பேங்க் நிஃப்டியால் சப்போர்ட் பண்ண முடியாதது காரணம் பிசிஆர் வந்து 1 ரீச் பண்ண முடியல. லைவில் வந்து 0.9998 வரைக்கும் வருது, ஆனால் க்ளோஸ் பேசிஸில் 88 அந்த மாதிரிலாம் போயிடுது. ஸோ அதனால தான் வந்து மேபி கம்மிங் வீக்கில் வந்து ப்ராபபிலிட்டி டு ரீச் பிசிஆர் 1னா நம்ம ரொம்ப சேஃப் ஆகிடும், பேங்க் நிஃப்டியும் கூட சேர்ந்து புல்லிஷ் ஆகிடும். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த அளவுக்கு ரெசிஸ்டன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 51,700, 52,000, 52,250. சப்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 51,100, 50,800. இது வந்து மண்டேக்கு. லக்ஷ்மன் ரேகா வந்து 51,300. ஸோ 51,300 50 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, 300க்கு கீழே முடிஞ்சாலே கொஞ்சம் காஷியஸ். ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து பிசிஆர் சப்போர்ட் பண்ணல. அண்டு நம்ம டேட்டாவில் பார்த்தோம்னாலும் இதுலேயும் கால் அன்வைண்டிங் வந்து ஜாஸ்தி இருக்கிறதான பிஸ்னஸ் ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர் பேங்க் நிஃப்டிக்கும். ஸோ அப்படி பார்த்துக்கலாம் நம்ம மண்டே. பேங்க் நிஃப்டியும் வந்து உங்களுக்கு ஸ்லைட்லி கேப் அப், அதர்வைஸ் ரொம்ப விழுறதுக்கு ப்ராபபிலிட்டி கம்மி தான். நிஃப்டியால் சப்போர்ட் நிற்கும். 51,300க்கு கீழே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் வந்து நம்ம பயப்படணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி லெவல்ஸ் பார்த்துருவோம். வீக்லி லெவல்ஸ் பொறுத்த அளவுக்கு ரெசிஸ்டன்சஸ் வந்து 51,550, 51,750, 51,950. சப்போர்ட்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 51,150,
50,800, 50,600. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் வந்து பேங்க் நிஃப்டி நிஃப்டியும் வந்து கம்மிங் வீக்கில் மூவ் ஆகும். ஓகே, நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மண்டே ஓப்பனிங் அந்த வீக்குமே வந்து பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுட்டில் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இப்படி நம்ம வந்துருவோமே, பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறத தாண்டி பேங்க் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கு, பேங்க் செக்டர் ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பேங்க் செக்டர் ஸ்டாக்ஸை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. எதை பேஸ் பண்ணி பேங்க் செக்டர் ஸ்டாக்ஸை நம்ம சூஸ் பண்ணலாம் சார்? நான் பேங்க் செக்டரை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேங்கிங் மேலே போக போதான்றது நம்மளுக்கு தெரியணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அதுதான் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயும் வந்து கொரோனா பீரியடில் நம்ம வந்து ஹோட்டலை பிக் பண்ணது, அது மாதிரி பேங்க்கை வந்து எப்போ பிக் பண்ணணும்னு தெரியணும். பேங்க் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஆர்பிஐ ரெப்போ ரேட் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ கவர்னர் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து ரெப்போ ரேட் பற்றி பேசிகிட்டே இருப்பார். அந்த ரெப்போ ரேட் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்தால் தான் வந்து பேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரெப்போ ரேட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எஃப்டியில் ஜாஸ்தி பர்சன்டேஜ் கொடுக்கும்போது பப்ளிக் மணி உள்ளே வரும். பப்ளிக் மணி உள்ளே வரும்போது அவங்களோட லெண்டிங் வந்து ஜாஸ்தியாகும். லெண்டிங் ஆகும்போது அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா 4th month 2022 4% இருந்தது ரெப்போ ரேட். அண்ட் அவங்க ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா May 4th 2022 4.40% இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. அங்கேருந்து இப்போ வந்து ஸ்டில் 6.50. அப்போது 4 to 4.40 இன்க்ரீஸ் ஆனப்போ தான் நம்ம வந்து பேங்கிங்கில் ஃபஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். அது வந்து ஃபினான்சியல் இருக்கவங்களுக்கு வந்து பக்காவாக தெரியும், ரீட்டைலர்ஸுக்கு தெரியறதுக்காக தான் இப்போ நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ ஒரு கம்பேரிசன், இப்போ எஸ்பிஐ பேங்க் எங்கே இருந்தது, கனரா பேங்க் எங்கே இருந்தது, பேங்க் ஆஃப் பரோடா எங்கே இருந்தது, இந்தியன் பேங்க் எங்கே இருந்தது, ஐசிஐசிஐ, கோட்டாக், ஹெச்டிஎஃப்சி, இண்டஸ்இன், இதெல்லாம் எங்கெங்கே இருந்ததுன்றதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு 4.40 இன்க்ரீஸ் ஆனப்போ ரெப்போ ரேட் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆனப்போ ஸ்டேட் பேங்க் வந்து 468 இருந்தது. கனரா பேங்க் இப்போ ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு, ஸ்ப்ளிட்டான ப்ரைஸ் படி பார்த்திங்கன்னா 41. பேங்க் ஆஃப் பரோடா வந்து 97.40, இந்தியன் பேங்க் 170, ஐசிஐசிஐ 752, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1388, கோடாக் 1846, இண்டஸ்இன் 1286. இது வந்து அந்த 4.40 ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணப்போ இருந்த ப்ரைஸ். இப்போ வந்து நான் வச்சுருக்கிற டேட்டா வந்து 6th month 2024 வச்சிருக்கேன். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ 468 to 815, கனரா பேங்க் 41 to 110, பேங்க் ஆஃப் பரோடா 97.40 to 251, இந்தியன் பேங்க் 170 to 548, ஐசிஐசிஐ பேங்க் 752 to 1226, ஹெச்டிஎஃப்சி 1388 to 1637, கோடாக் 1846 to 1803, இண்டஸ்இன் 1286 to 1383. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்யு பேங்கிங் செக்டர் தான் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் கம்பேர்ட் டு ப்ரைவேட் பேங்கிங். ப்ரைவேட் பேங்கிங்னு பார்த்தா ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஐசிஐசிஐ தான். ஹெச்டிஎஃப்சி ஏன் பர்ஃபார்ம் பண்ண முடியலன்றால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெண்டும் மெர்ஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோட வேல்யூவேஷன் வந்து இன்வெஸ்டருக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அவனோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு பயம் இருந்ததால் அது அவ்வளோவா மூவ் ஆகலை. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருந்தது. கோடாக் வந்து ஏன் ஜாஸ்தி ஆகலைன்னா கோடாக் வந்து ஹிண்டன்பெர்கோட ஒரு ஃபஸ்ட் இஷ்யூ வந்தது இல்லையா அதானி, அந்த இஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வந்து த்ரூ கோடாக் வழியாக தான் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்தது எனக்கு. அது மேபி ராங்காக கூட இருக்கலாம், பட் அதனால தான் அதுலேயும் வந்து ப்ரைஸ் ஏறலை. இண்டஸ்இன் பேங்க் எனக்கே தெரியல ஏன் ஏறலைன்னு, ஐசிஐசிஐ ஏறியிருக்கு. ஸோ நம்ம ரெப்போ ரேட்டை இப்படி தான் நம்ம வந்து மேட்ச் பண்ணோம். இப்போது பேங்கிங் எப்போ வீக் ஆகும் அப்படின்ட்டு எப்போல்லாம் ரெப்போ ரேட் குறைக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போது பேங்கிங் வீக் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. அதர்வைஸ் ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆக பிஸ்னஸ் டெவலப் ஆகிட்டே இருக்க போது, பேங்க் நிஃப்டி பேங்க்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே டெவலப் ஆகிட்டுருக்கு. அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 crore அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 4% இன்ட்ரெஸ்ட்டுக்கு 100 crore என்ன ப்ராஃபிட்டோ அதை ஏர்ன் பண்ணுவாங்க. பட் அதே 4.40 வந்துச்சுன்னா அதே 100 crore அவங்களுக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தியாகிடும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா இன்னும் ஜாஸ்தியாகிடும். ஸோ அப்படி மேட்ச் பண்ணோம், அப்படி மேட்ச் பண்ணால் ஃபேன்டாஸ்டிக்காக பேங்க் பண்ணலாம். ஓகே, ஒரு பேங்க் ஸ்டாக் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற தாண்டி ஜென்ரலாக ஒரு ஸ்டாக்கு சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் டஃப்பான விஷயமாக தான் இருக்குது. இதனால தான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸரை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் பெரும்பாலான ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் ஸ்டாக்கை ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிறதே வந்து லார்ஜ் கேப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸை மட்டும்தான் அதிகபட்சமாக, மிட் அண்ட் ஸ்மால் கேப்பை பெருசாக அவங்க கண்டுக்கிறது இல்லை. ஒன்று அவங்களுக்கு அதில் சம் பர்சன்டேஜ் அதிகமாக வரும் அப்படிங்கிற காரணத்தினாலே இருக்கலாம், இன்னொன்று ரெஸ்பெக்ட் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்லையும் அவங்க சொல்லலாம்.
ஆனால் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு நிறைய ஸ்டாக்ஸ் அதில் நல்ல ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது, ஆனால் ஃபினான்ஷியல் அட்வைசர் சைட்லேருந்து பெருசாக அதை சப்போர்ட் பண்ணுறதில்ல. வித்தவுட் ஃபினான்ஷியல் அட்வைசர் நாலேஜோடு நம்ம ஒரு ஸ்டாக்ஸை மிட் அண்ட் ஸ்மால் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணி எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்போ வந்து இன்வெஸ்டரை வந்து நம்ம வந்து ரெண்டு டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நான் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் மட்டும் சொல்லிட்டேன், எப்படி கம்பேர் பண்ண வேண்டாம். ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் ஒன்று ரிஸ்க் எடுக்கிறவர், ஒன்று ரிஸ்க் எடுக்காதவர். ரிஸ்க் எடுக்காதவர் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப்பில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து கேபிட்டல் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணுன்றதுக்காக ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் கம்மியாக இருந்தால் பரவாயில்லன்னுவாங்க. பட் ஒரு கேபிட்டலை வந்து மல்டிபிள்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஸ்மால் அண்ட் மிட் கேப்க்கு வருவாங்க. ஸோ ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் வரும்போது அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாக் செலெக்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது ஃபண்டமெண்டல்ஸ் அகெயின் பேஸ் பண்ணி போகும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இந்த மாதிரி பேங்கிங் செக்டரே எடுத்தாங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபெட்ரல் பேங்க்லாம் வந்து இங்கே நான் சொல்லவே இல்லை, ஃபெட்ரல் பேங்க்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்து ஜாஸ்தியாச்சு, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்து ஜாஸ்தியாச்சு. ஸோ இவங்களும் வந்து பேங்கிங் செக்டரில் தான் வராங்க, அது ஸ்மால் கேப்பில் இருக்கும். ஸோ அந்த கேப் வந்து நம்ம எப்படி பிடிக்கணும்னு சொன்னால், நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிலோ 5000 crore வந்து நமக்கு ஸ்மால் கேப் ஆல்ரெடி தெரியும், அண்டு அபவ் 20,000 வந்து உங்களுக்கு வந்து லார்ஜ் கேப். இந்த 5-20 நடுவில் இருக்கிறது தான் மிட் கேப். அதனால் நம்ம வந்து ஸ்மால் கேப் செலக்ட் பண்ணுறோன்னா கேபிட்டல் கம்மியாக இருக்கணும், எப்போவுமே அவங்களோட கேபிட்டல்னு இருக்கும், ஷேர் கேபிட்டல் வந்து கம்மியாக இருக்கணும், ரிசர்வ்ஸ் ஜாஸ்தியாக இருக்கணும், அண்ட் அவங்களோட நெட் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கணும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, அண்டு ரீட்டைல் HNI ஹெவி நெட்ஒர்க் இன்வெஸ்டர்ஸ் அவங்க இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் அதில் இருக்கும்போது அந்த ஸ்டாக்குக்கு வந்து டெஃபினட்டாக மொமெண்டம் கிடைக்கும். நம்ம வந்து பாட்டமில் வாங்கணும் போது தான் அந்த ரெப்போ வந்து நம்ம ரிலேட் பண்ணிக்கணும். மற்றபடி நீங்கள் வந்து ஃபண்டமெண்டலை நான் சொன்ன பாயிண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதும், அதுவே உங்களுக்கு நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துரும். இந்த செக்டர் மட்டும் இல்லை, எல்லா செக்டருக்கும் அப்படி தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ரேஞ்சில் வந்து டாடா பவரை நம்ம எடுத்தோம்னா, அது வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் பார்த்துருவாங்க, எங்கே எடுக்கிறதுன்னு தெரியாது, ஏன்னா எங்கேயாவது மேலேருந்து அது கம்ப்ளீட்டாக வந்து கீழே விழுந்திருக்கும். ஸோ கீழேருந்து மேலே ஏறிட்டுருக்கோம், எங்கே எடுக்கிறதுன்றது தான் பெரிய காம்ப்ளிகேஷன். அது வந்து நம்ம சாஃப்ட்வேரில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரீட்டுன்னு ஒரு சிக்னல் வரும், அதை வந்து நீங்கள் டெய்லிலையும் பார்க்கலாம், வீக்லிலையும் பார்க்கலாம். ட்ரீட்டுன்ற சிக்னல் வந்துச்சுன்னா அங்கேருந்து அந்த ஸ்டாக் வந்து மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி நான் சிம்பிளாக பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாடா மோட்டார் இது டாடா பவர் வந்து பார்த்திங்கன்னா 204 அந்த ப்ரைஸில் வந்து 2023 வந்து அந்த ட்ரீட் சிக்னல் வந்திருக்கு. அந்த ட்ரீட் சிக்னல் வந்துட்டு ஹை வந்து பார்த்திங்கன்னா 276 வரைக்கும் போயிருக்கு, அண்ட் அகெயின் வந்து உங்களுக்கு அதே ட்ரீட் சிக்னல் வந்து ஒரு 256 திரும்பவும் வந்திருக்கு, வந்துட்டு 256 வந்தது வந்து பார்த்திங்கன்னா 464 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எங்கே வேல்யூவேஷன்னு தெரியாதப்போ இந்த சிக்னலை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும். அப்போது ஸ்மால் கேப் பண்ணும்போது ஃபண்டமெண்டல்ஸையும் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணோம். டாடா பவரோட உங்களுக்கு டாடா பவரோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிருக்கிறதெல்லாம் இந்த மொமெண்டமே கிடைக்காது. ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா டாடா பவர்லாம் எதுவுமே ஆகலை, அப்படியே அமைதியாக இருந்தது. ஸோ இப்போ வந்து எனர்ஜி, பவர், க்ரீன் எனர்ஜி அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதால டாடா பவர்லேயும் வந்து அந்த வேல்யூவேஷன் ப்ரைஸ் வந்திருக்கு. ஸோ அந்த ட்ரீட்ன்ற சிக்னலை மட்டும் நீங்கள் வச்சுட்டே நீங்கள் வந்து அது வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து தைரியமாக வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், ஆரம்பிச்சுட்டு பெரிய ரிட்டர்ன் எடுக்கலாம். ஸோ ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பில் வந்து நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸ் நான் சொன்ன மாதிரி பார்த்துக்கிட்டா போதும். சாஃப்ட்வேரில் இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் எல்லா ஸ்டாக்குமே. இப்போ நீங்கள் ரேண்டமாக எதை செக் பண்ணாலும் நான் லாஸ்ட் வீடியோவில் லேண்ட்ஃபார்மாலாம் சொன்னேன், அதே மாதிரி தான் உங்களுக்கு இதுவும் சொல்கிறேன், அதுலேயும் அதே சிக்னல் தான் வந்தது. ஓகே, டாடா மோட்டர்ஸ் சொன்னோன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. டாடா கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, டாடா கெமிக்கல்ஸை இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஒன்று படிச்சிருக்கேன், அந்த நியூஸ் படி பார்த்தாக்கா டாடா கெமிக்கல்ஸ் ஃபியூச்சரில் ஒரு பெரிய பர்ஃபார்ம் பண்ண போகிறதா எனக்கு தெரியுது. இந்த சாஃப்ட்வேரை வச்சு செக் பண்ணி பார்ப்போம், அதில் என்ன மாதிரியான பாசிட்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறது நான் படித்த நியூஸ்க்கும் அதுக்கும் கனெக்ட் ஆகுதா பார்க்கலாம். பார்த்தோமா, டாடா கெமிக்கல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரீட் சிக்னல் வந்து 1044 வந்திருக்கு. 1044 வந்துட்டு உங்களுக்கு வந்து நியர்லி 1349 வரைக்கும் போயிருக்கு. அகெயின் செகண்ட் ட்ரீட் சிக்னல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1135 வந்திருக்கு, ஸ்டில் மூவிங்னு வைங்களேன். ஸோ இப்போ நீங்கள் இதில் சொன்ன மாதிரி இப்போ இதில் நிஜமாகவே இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிடுங்க, அஃப்கோர்ஸ் நான் பண்ணல, ஏன்னா நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், எனக்கு நான் பண்ணல அந்த இன்ஃபர்மேஷன். பட் இந்த ட்ரீட்டை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த ட்ரீட்னு வந்த சிம்பிளை வச்சுட்டு அந்த ட்ரீட் வந்த கேண்டிலோட ஹைக்கும் அதுக்கு ப்ரீவியஸாக வந்த ஒரு லோக்கும் ஒரு ஃபிபொனாச்சி நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா எங்கே போகும்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ டாடா கெமிக்கல்ஸ் மே மூவ் 1250, 1400 அண்ட்
1550 அவ்வளோ தூரம் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது நிஜமாகவே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நிஜமாகவே கரெக்ட்னா டெஃபினட்டாக வந்து 1250 1400 அண்ட் 1550க்கு ப்ராபபிலிட்டி ஆர் மோர். அதனால் தைரியமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா டாடா கெமிக்கல்ஸ்ன்றது வந்து கெமிக்கல் செக்டர் வந்து இப்போ கொஞ்சம் பிக்கப் ஆகுது, ரொம்ப வருஷமாக சும்மா இருந்திருக்கு, இப்போ தான் கொஞ்சம் பிக்கப் ஆகுது. ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலேயும். ஸோ டாடா கெமிக்கல்ஸ் வந்து ஃபேன்டாஸ்டிக் ஸ்டாக் அது. ஏன்னா டாடா கெமிக்கல்ஸில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா பேட்டரி கெமிக்கல்ஸ் எல்லாமே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பேட்டரி கெமிக்கல்ஸ்னும்போது இன்றைக்கி ஈவி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுதுன்னு வைங்களேன், சேல்ஸ் ஜாஸ்தி ஆகும்னா பேட்டரியை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஈவி எல்லாமே. ஈவன் நீங்கள் கார் எடுத்தாலும் சரி, டூ வீலர் எடுத்தாலும் சரி. டாடா மோட்டர்ஸுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அவங்க குரூப் ஆஃப் கார்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க மேனுஃபேக்சரை ஈஸியாக கொண்டு வாங்க இது மூலியமாக. ஸோ இதுக்கு வந்து நல்ல லைஃப் இருக்கும். அது மாதிரி ஹீரோ மோட்டார்ஸ் அந்த ஸ்டாக்ஸில் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் பார்த்துருக்கேன். அந்த பாசிட்டிவ் நியூஸ் உங்கள் சாஃப்ட்வேரோட கனெக்ட் பண்ணி பார்ப்போம், அதுலேயும் அந்த மாதிரி பாசிட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் படித்த நியூஸுக்கும் டாடா கெமிக்கல்ஸுக்கும் நீங்கள் சொல்கிறது ஓரளவுக்கு கனெக்ட் ஆகுது, மேட்ச் ஆகுது கண்டிப்பாக. ஹீரோ மோட்டார்ஸும் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் இருக்குது. அது என்ன மெசேஜுங்கிறது நான் ஷேர் பண்ண விரும்பல, பட் டெக்னிக்கலாக அது எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் உங்களோட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி. ஓகே, இப்போது நம்ம வந்து டூ வீலர் செக்மெண்ட்னு எடுத்தோன்னா ஹீரோ மோட்டார் டிவிஎஸ் மோட்டார் ரெண்டு இருக்குது. நான் வந்து டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி நல்லா இல்லைன்னு சொல்ல வரல, அதுவும் நல்லா தான் இருக்குது. ஹீரோ மோட்டார்ஸ் வந்து இன்னும் மூவ் ஆகலை, மூவ் ஆகாமல் இருக்கிறதால ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஹீரோ மோட்டார்ஸ் வந்து வேல்யூவேஷனில் பெட்டர்னு தான் சொல்லலாம். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரீட் சிக்னல் வந்து உங்களுக்கு வந்து ஆன் டெய்லியில் 4579 வந்திருக்கு. டெய்லியில் வந்துட்டு ஒரு ஹை வந்து பார்த்திங்கன்னா 5859 வரைக்கும் போயிருக்கு. அண்ட் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரைடே தான் வந்திருக்கு, தட் இஸ் நேற்று தான் வந்திருக்கு ட்ரீட் சிக்னல். ஸோ இந்த ட்ரீட் சிக்னல் வந்திருக்கிறதால நான் திரும்பவும் ஒரு ஃபிபொனாச்சி போடுறேன். ஏன்னா இந்த கேண்டிலோட ஹைக்கும் அதுக்கு முன்னாடி வந்த லோக்கும் ஒரு கேண்டில் போட்டோன்னா அந்த ஃபிபொனாச்சி போடும்போது என்ன டார்கெட்ஸ் காமிக்குதுன்றதை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 5800 ஃபஸ்ட்டு டார்கெட். இப்போ 5455 இருக்குது, 5800 வந்து ஃபஸ்ட்டு டார்கெட், 6400 வந்து செகண்ட் டார்கெட், அண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6700 வந்து தேர்ட் டார்கெட். ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது பிகாஸ் ஆஃப் ட்ரீட் சிக்னல் வந்திருக்கிறதால நம்ம வந்து தைரியமாக இதையும் வந்து எடுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட்டு பூமிங் ஸ்டாக்னால் என்னை கேட்டால் ஹீரோ மோட்டர்ஸ் தான் நான் சொல்வேன். நான் அதுதான் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது. அதே மாதிரி ஹீரோ மோட்டரில் ஒரு பெரிய இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹீரோ மோட்டர் வந்து லாஸ்ட் ஒரு வாட்டி லோ வந்தப்போ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அரவுண்டு ஒரு 2500 ரேஞ்சில் வந்து அது வந்தது, ஹீரோ மோட்டார்ஸ் வந்து வந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய கன்சாலிடேஷன் ஃப்ரம் 3500 to 2500. இந்த 2500 லாஸ்ட்டாக வரும்போது டிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ரெய்டு வந்தது ஹீரோ மோட்டார்ஸுக்கு. அப்போ அந்த ஐடி ரெய்டுக்கு அப்புறம் தான் வந்து எல்லோரும் ஹீரோ மோட்டார்ஸ் உளுந்துரும்னு சொன்னாங்க. பட் இதில் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ஒரு பைசிக்னல் கொடுத்துருந்தது. இதில் பைசிக்னலும் கொடுக்கும் அண்டு ட்ரீட் சிக்னலும் கொடுக்கும். பைசிக்னல் வந்து பார்த்திங்கன்னா அரவுண்டு திரும்பவும் உங்களுக்கு வந்து 2500, 450 ஒரு பைசிக்னல் கொடுத்துட்டு தான் இப்போ மூவ் ஆகிருக்குது. ஸோ இப்போ அதுதான் எதை கம்பேர் பண்ண நினைக்கிறேன்னா நான் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அந்த கம்பெனிக்கு பேடா இல்லை நல்லதா அப்படின்றது நம்ம விஷுவலுக்கு பேட் மாதிரி இருக்கும், ஆனால் இன்வெஸ்டரோட விஷுவலுக்கு அது நல்லதாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கவங்க எக்ஸிட் பண்ணுறாங்களா இல்லை ஆட் பண்ணுறாங்களான்னு நம்ம பார்த்தோம்னா இன்வெஸ்டர் ஸ்ட்ரக்சரில் போய் பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணவோ வேணாம்னு தெரிஞ்சிடும். ஏன்னா சில பேர் வந்து இப்போ மாருதி வந்து எனக்கு தெரிஞ்சு 1500 தான் லே ஆஃப் இருந்த கம்பெனி, அது லே ஆஃப்லேருந்து தான் பிக்கப்பே ஆச்சு அது. அப்போ லே ஆஃப்னும் போது என்ன சொன்னாங்கன்னா அப்போ வந்து கொல்கட்டாவில் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. பட் அங்கேருந்து தான் அது இப்போ இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக போயிருக்கு. ஸோ கம்பெனிக்கு எது நெகட்டிவ் எது பாசிட்டிவ்ன்றது நம்ம ஒன்லி நியூஸை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரீட்டெய்லர்ஸ்க்கு நெகட்டிவாக தான் கொடுப்பாங்க, பட் அவங்க வேல்யூவேஷனில் இருந்தால் பை பண்ணுவாங்க. அதை நம்ம வந்து இன்வெஸ்டர் ஸ்ட்ரக்சரில் போய் பார்த்தோம்னா ஓரளவுக்கு கெஸ் பண்ணி ஐடியா பண்ணி பண்ண முடியும். இன்னமும் விவஸ் ஆல்ரெடி வச்சுருக்க ஸ்டாக்ஸ் அதோட டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் விப்ரோவோட டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விப்ரோ ஸ்டில் நவ் எப்படி இருக்குது, ஃபியூச்சர் எப்படி இருக்கும் சார்? விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சாஃப்ட்வேரில் வந்து ஆன் 19th அன்றைக்கு பை கொடுத்துருக்கு. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், விப்ரோவில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அதை எப்படி ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் நான் சொல்லிடுறேன், ஏன்னா அப்போ தான் வந்து யூஸ் இப்போது சேனல் வியூவர்ஸுக்கு வந்து வேணும். டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி மார்க்கெட்டில். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்னு நான் டேட் வைஸ் சொன்னேன்னா அவங்களே போட்டு பார்த்துருவாங்க ட்ரெண்டெல்லாம். ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அதனால தான் அந்த டேட் வைஸ் சொல்கிறேன். 530 ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 22nd அன்னைக்கு போயிருக்கு. ஸோ அந்த ஹையையும் அதுக்கு அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா 23rd அன்னைக்கு 511 லோ. ஸோ அதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிருக்காது. அதுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் எப்போ ஆயிருக்குன்னா 28ஆம் தேதி ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிருக்கு. தட் இஸ் ட்ரெண்ட் லைன் பிரேக்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 525. அன்றைக்கே வந்து அது 538 க்ளோஸ் ஆகிட்டு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மூவ் ஆச்சு. ஸோ இப்போது நீங்கள் விப்ரோக்கு வந்து என்ன டார்கெட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விப்ரோ டெக்னிக்கலி ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இன் பிட்வீன் 538 to 525 நீங்கள் அக்கோமடேட் பண்ணலாம் வந்தால். டார்கெட் 555 and 570 ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். அந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இதோட டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹையில் தான் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் எனக்கு கேட்டால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா இதில் சாஃப்ட்வேரில் வந்து செல் சிக்னல் வந்துருக்குது. செல் சிக்னல் வந்துட்டு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஐ திங்க் நீங்கள் சப்போஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா இன் பிட்வீன் 309 ரேஞ்ச் சொல்லிடுறேன் நான். 285 to 309 ஒரு கன்சாலிடேஷன் இருக்குது சார். ஸோ 285 வரும்போது நீங்கள் வந்து வாங்கலாம். 309 க்ராஸ் பண்ணியாச்சுன்னா நீங்கள் வச்சுருக்கலாம். 285 கீழே போச்சுன்னா நீங்கள் வந்து பொசிஷனை கொடுத்துடலாம். ஸோ நம்ம இப்போ 299 இருக்குன்னு வைங்களேன், இன்னொரு 15 points குறைஞ்சாலும் அந்த இடத்துல ஒரு ரிஸ்க் எடுத்து வாங்கலாம். 309 மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். 285 கீழே போச்சுன்னா பெட்டர் எக்ஸிட். லக்ஷ்மி மிஷின் ஸ்டாக்ஸ் அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ லக்ஷ்மி மிஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன் தேர்ஸ்டே கொஞ்சம் லோ முடிச்சுட்டு ஃப்ரைடே வந்து கொஞ்சம் ரிவர்சல் கொடுத்துருக்கான் டெஃபினட்டாக. அண்டு லக்ஷ்மி மிஷின் பொறுத்தளவு உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் கம்பெனி சார் அது, லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸ். ஸோ இது வந்து 14990 நீங்கள் பை பண்ணலாம். டார்கெட் 15,500, 15,800, 16,200. இதுக்கு ஸ்டாப்லஸ் கொடுக்க மாட்டேன் பிகாஸ் இது ஃபண்டமெண்டல் கம்பெனின்றதால நீங்கள் வந்து உங்களோட கேபிட்டலை வந்து ஒரு மூணாக பிரித்து வாங்கிக்கிறது பெட்டர். ஏன்னா இதுக்கெல்லாம் ஸ்டாப்லஸ் வைக்க தேவையில்லை. ஆல்மோஸ்ட் ஏன்னா மேலும் மேலும் கூட ஹை போகும் இது. ஸோ இப்போ ஆல்ரெடி இருந்த ஹை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17,500 14,990 வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து டெஃபினட்டாக அக்குமுலேட் பண்ணலாம். இது அக்குமுலேட் பண்ணால் நான் சொன்ன டார்கெட்டுக்கு போகும். நீங்கள் ஸ்டாப்லாஸ் போட வேண்டாம். இது ஏன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிக்கெல்லாம் நம்ம ரொம்ப ஸ்டாப்லாஸ் போட்டோம்னா ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா ஹியூஜ் அமௌண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. அப்படின்னும்போது உங்களோட கேபிட்டலை ரெண்டாக மூணாக பிரிச்சுக்கிறது பெட்டர். ஜியோஃபின் ஸ்டாக் சர்வீஸ் எஸ் ஜியோ ஃபினான்சியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ் பர் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து 370 செல்லில் தான் இருக்காது. ஸ்டில் இட் இஸ் இன் செல் மோட். ஸோ என்னை கேட்டால் ஜியோ ஃபினான்சியல் சர்வீஸ் வந்து 340 மேலே பெட்டர் சார். 340 வந்து இப்போ 321 இருக்குது. 340 மேலே ஜியோ ஃபினான்ஸ் வரும்போது சாஃப்ட்வேரில் பை சிக்னல் வரும், அப்போ வாங்கிக்கலாம். ஏன்னா 370 ஜோன்லேருந்து செல் கொடுத்தது அப்படியே பையே ஜென்ரேட் ஆகலை இது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக கீழே விழுந்துட்டு இருக்கு. அது காரணம்லாம் எனக்கு தெரியல. பட் கம்பெனி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நல்ல கம்பெனி தான், அது இல்லைன்னு சொல்ல வரல. 340 மேலே ட்ரை பண்ணுறது பெட்டர். அதர்வைஸ் இது கீழே இறங்கிட்டு போகும்போது நெக்ஸ்ட்டு பை எங்கேயாவது வருதான்னு பார்த்துட்டு பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பெட்டர் கொஞ்சம் வாங்காமல் இருக்கலாம். இது ஒருவேளை கையில் வச்சுருந்தாருன்னா, கையில் வச்சுருந்தாருன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற மாதிரி அவர் கையில் வச்சுருந்தாருன்னா 310 அவர் எக்ஸிட் ஆகிறது பெட்டர். 310 அவர் எக்ஸிட் ஆகிறது பெட்டர். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து 390 to 400 இருந்து தான் இப்போது இந்த 310 வந்திருக்கு. இந்த 310 வந்துட்டு ஸ்லைட்டாக 321 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது 340 மேலே கிராஸ் ஆகும்போது இந்த 310 வரதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் லெஸ். அப்போது இப்போ வந்து 21 10 வந்துடலாம். பட் 40 அப்புறம் வர்றது வந்து கொஞ்சம் மேலே போகலாம். அதனால வந்து அவர் என்ன பண்ணணும்னா 310 கீழே க்ளோஸ் ஆனால் எக்ஸிட் பண்ணிடலாம். டிஎல்எஃப் பற்றி கேட்டிருக்காங்க. டிஎல்எஃப் இப்போது டெக்னிக்கலாக எப்படி சார்? இப்போது டிஎல்எஃப் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட் கம்பெனி டிஎல்எஃப், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் வேல்யூவேஷன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் வேல்யூவேஷன் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ரொம்ப ஜாஸ்தின்றதால வாங்குற ஆளுங்க கம்மியாக இருக்குன்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் வந்துட்டுருக்கு. அந்தளவு விற்க முடியல அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்துட்டுருக்கு. பட் அதான் வேல்யூவேஷன் ப்ரைஸ்ன்னும் போது நம்ம வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் பர் சாஃப்ட்வேர் வந்து வேல்யூவேஷன் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு 400 அந்த மாதிரி தான் வந்திருக்கு. 400 அது போச்சு, 900 வரைக்கும் போயிருக்கு. அகெயின் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு சின்ன கன்சாலிடேஷனில் இருக்குது டிஎல்எஃப். ஓகே, இப்போ டிஎல்எஃப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ட்ரீட் சிக்னல் வந்தது வந்து உங்களுக்கு வந்து நான் இது ஷார்ட் டேர்ம் தான் சார். மறுபடியும் டிஎல்எஃப்க்கு நான் ஒரு ஃபிபொனாக்கி போட்டுறேன். இப்போனா டிஎல்எஃப் வந்து சேஃப் வந்து பார்த்திங்கன்னா 800 த ஒஸ்ட் சப்போர்ட். 800 கீழே வந்தால் கொஞ்சம் ரிஸ்க்கு.
இதில் வந்து எப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சப்போர்ட் எடுத்த மாதிரி இருக்குது டிஎல்எஃப். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரைடே வந்து ஸ்லைட்டாக மூவ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு ஸ்டாக் நான் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தேன், ஃப்ரைடே மூவ் ஆயிருக்கு லோ முடிச்சுட்டு, ஸோ கொஞ்சம் ப்ராபபிலிட்டி இருக்குண்ணா. அது மாதிரி டிஎல்எஃப்லேயும் உங்களுக்கு வந்து 845 க்ளோஸ் ஆயிருக்கு, அண்ட் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்த லோ 800, அண்டு இதில் வர்ற சாஃப்ட்வேரில் வர பை சிக்னல் வந்து 892 வருது. ஸோ இந்த 845 to 892 க்ராஸ் ஆயிடுச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 960 அண்ட் 1000 ப்ளஸ் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. 800 டைட் ஸ்டாப் லாஸ் நம்ம வைக்கணும். 845லேருந்து 8 பை சிக்னல் வர ஜோன் வந்து 892க்கு போயாச்சுன்னா டெஃபினட்டாக வந்து 952 1000 ப்ளஸ் வந்து சான்சஸ் ஆர் மோர். இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க, பட் நமக்கு டைம் இல்லாததுனால இந்த ஸ்டாக்ஸோடு முடிச்சுக்கலாம். மேற்கொண்டு ஏதாவது ஸ்டாக்ஸ் உங்களுக்கு டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு சார் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவார்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் சப்போர்ட்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்டாக் நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம், அது இல்லாமல் வீவர்ஸோட ஸ்டாக்ஸ் என்ன மாதிரியான ஸ்டேட்டஸில் இருக்குது, இனி என்ன மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சுக்கு போகும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க மிக்க நன்றி சார். நன்றி சார், நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.